யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஜோர் ஜிஎம் சொக்கலிங்கம் அந்த சேனல் திருநெல்வேலி ஜோர் சொக்கலிங்கம் என்ற சேனல் வந்து பேர்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி சங்கீதா அப்படிங்கிற பேருக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறிப்பாக அந்த சங்கீதாங்க பேருடையவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய அன்பர்கள் ஜோதிடம் படித்துமே பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட அன்பர்களுக்கும் சரி, நீங்கள் ஆல்ரெடி ஜோதிடராக இருந்து தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஜோதிடத்தில் மேலும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், அல்லது டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகத்துடைய லிஸ்ட்டையும் என்னுடைய விளக்கங்களையும் ரெண்டு PDF அனுப்புகிறேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் நீங்கள் வாங்கிக்கிடலாம். அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸான ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைங்களுக்கு அதிர்ஷ்ட பேர் சூட்ட போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். சங்கீதா என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டுங்க. உங்களுக்கு பிறந்த இடத்தை விட வளர்ந்த இடத்தை விட வெளிநாடு வெளிமாநிலம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து டாமினேட்டடாக இருப்பார், அதிகாரம் பண்ணுவார், அவர் சொல் பேச்சு எல்லாரும் கேட்கணும், இஷ்டப்படி எல்லாரும் நடக்கணும்னு நினைப்பிடிருப்பார். அஞ்சாவது பாயிண்ட்டு, தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. ஆறாவது பாயிண்ட்டு, அப்பா முன்கோபியாக இருப்பார், எதுவுமே ஸ்பீடாக பேசுவார், பேச்சில் நிதானம் இருக்காது அப்பாவுக்கு. ஏழாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு தடுமாற்றமான மற்றும் போராட்டமான வாழ்க்கை. எட்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து எதையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் பிடிக்காது, எதுவுமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்கும். பத்தாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒன்றும் தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படியே தாய்மாமன் இருந்தாலும் அவரால் எந்த விதமான பிரச்சனமும் இருக்காது. பதினோராவது பாயிண்ட்டு, பேச்சில் பொடி வச்சு பேசக்கூடிய குணம், உள்ளுக்குத்து வச்சு பேசக்கூடிய குணம் உண்டுங்க உங்கள்கிட்ட. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, அப்பா அல்லது தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்குங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு கண்ணில் கட்டி மறைக்கும், அதாவது ஒரு குழந்தை அபாஷனோ அல்லது பிறந்து கொஞ்ச நாளில் இறக்குறது அந்த மாதிரி இருக்குங்க. பதினாலாவது பாயிண்ட்டு, சொத்து சேர்க்கைகள் உங்களுக்கு உண்டுங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகளாக இருக்கும். பதினாறாவது பாயிண்ட்டு, அல்சர் பிரச்சனை உண்டு. பதினேழாவது பாயிண்ட்டு, மேக்கப் பிரியராக இருப்பீங்க, ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஐடி ப்ரூஃப்ஸு, ஆதார்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, டாக்குமெண்ட்ஸு, பத்திரங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பேர் எழுத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையெல்லாம் அவதிப்படுவீங்க. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லேயோ அல்லது சர்டிஃபிகேட்ஸு டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரு பத்திரம் பதிஞ்சாலும் சரி பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக பதிஞ்சிருக்காங்களான்னு பாருங்கள், இல்லைனா பின்னாடி அதுக்கு நீங்கள் போராட வேண்டி வரும். ஏற்கனவே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இருபதாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு சொந்த ஜாதியை விட வேறு ஜாதி வேறு மதத்து இன மக்கள் தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க. 21வது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 22வது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்குங்க. வழிபாட்டு ஸ்தலம்னு சொன்னால் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ இருக்கும், அந்த தெய்வத்தை வழிபடுங்க. 23வது பாயிண்ட்டு, அடிக்கடி கழுத்து வழியால் அவதிப்படுவீங்க. 24வது பாயிண்ட்டு, கணவர் வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க இருப்பாங்க, அவங்கள நினச்சி சாந்தி பரிகாரம் அவசியம் உங்கள் கணவர் செய்யணும். 25வது பாயிண்ட்டு, வேலை தொழிலில் ஆளக்கால் வைக்கக்கூடாதுங்க, வச்சா நஷ்டம் மற்றும் கெட்ட பேர் அடைவீங்க. 26வது பாயிண்ட்டு, வாயு பிடிப்பு பிரச்சனை உண்டு. 27வது பாயிண்ட்டு, லோன்லினஸ் ஃபீலிங் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போவோங்க. 28வது பாயிண்ட்டு, செய்வினை பிரச்சனை உங்கள் குடும்பத்திலேயே இருக்குதுங்க, உங்கள் தாத்தா வம்சத்திலேயே செய்வினை பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. இதை சிம்டம்ஸாக வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாத தன்மைகள் இருக்கும், தூக்கத்தில் பதறி பதறி முடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்பா தாத்தாவுக்கெல்லாம் வந்து பரம்பரை பரம்பரையாக அந்த கால் வலி பிரச்சனை, முழங்கால் வலி பிரச்சனைங்கிறது இருக்கும். ஏன் உங்களுக்கே கூட இளம் வயதிலிருந்தே முழங்கால் வலி பிரச்சனைகள் இருக்கும். இது சம்மந்தமான மேலும் உங்களுடைய கிளியரன்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா செய்வன பிரச்சனை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது, தடைகள் நிறைய இருக்குங்க. இதை தொட்டாலும் காரியங்கள் நிறைவேறாது, வீட்டுக்குள்ளே மனசு நிம்மதி இருக்காது. ஸோ இது சம்மந்தமான மேலும் தகவல்களுக்கும் இந்த செய்வனை பிரச்சனைகளுக்கு பரிகாரங்களுக்கும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. 29வது பாயிண்ட்டு, தனிமை விரும்பியா இருப்பீங்க. 30வது பாயிண்ட்டு, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு.
31வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 32வது பாயிண்ட்டு, கணவர் வந்து ரொம்ப ஒரு எதுக்கு எடுத்தாலும் ஒரு குறை சொல்லக்கூடிய ஆளாக இருப்பார், அவர் எதுலேயுமே லேசாக திருப்தி அடையாத ஆளாக இருப்பார். 33வது பாயிண்ட்டு, உங்ககிட்ட யாராவது தப்பே பண்ணிவிட்டு உண்மையை சொன்னால் கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிடுவீங்க, ஆனால் பொய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. 34வது பாயிண்ட்டு, கணவருக்கு ஹெல்த் பிரச்சனைகள் உண்டு. 35வது பாயிண்ட்டு, உங்களுக்கு மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காதுங்க. 36வது பாயிண்ட்டு, ஜோதிடம் ஆன்மீகத்தில் தான் ஆர்வம் ஈடுபாடும் காட்டுவீங்க. 37வது பாயிண்ட்டு, படிப்பில் தடை ஏற்பட்டிருக்கும், ஃபெயில் ஆகி படிக்கிறதோ அதில் அரிய வச்சா படிச்சிருப்பீங்க. 38வது பாயிண்ட்டு, நீட்னஸ் சுத்தபத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 39வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பேர் ஒன்று கூப்பிட பேர் ஒன்றாக இருக்கும். 40வது பாயிண்ட்டு, வாகன யோகம் உண்டு உங்களுக்கு. 41வது பாயிண்ட்டு, கணவர் வழியில் ஒரு பெண்ணுக்கு வந்து அநியாயம் நடந்திருக்குங்க, அதனால் ஒரு பெண் சாபம் உங்கள் குடும்பத்தில் இருக்குது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் அம்மாவும் சரி, உங்கள் பிற கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களும் சரி, அவங்கள வந்து கணவர் கூட ஒரு ஒற்றுமையாக ஒரு அந்யோன்யமாக வாழ முடியாதுங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இது சம்மந்தமாகவும் அவசியம் நீங்கள் இந்த பெண் சாபத்துக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும். இந்த பெண் சபத்துக்கு உண்டான பரிகாரங்கள் விஷயங்களுக்கு தாராளமாக நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். 42வது பாயிண்ட்டு, ட்ராவல் பண்ணுறப்போ அடிக்கடி ஏதாவது தொலைச்சிருவீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ட்ராவல் பண்ணுறப்போ பர்ஸை தொலைக்கிறது, அது ஃபோனை தொலைக்கிறதுங்கிற மாதிரி அடிக்கடி தொலைப்பீங்க, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். 43வது பாயிண்ட்டு, யூரினரி பிரச்சனை உண்டு. 44வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை இருக்குங்க. 45வது பாயிண்ட்டு, முழங்கால் வலி பிரச்சனை உண்டு. 46வது பாயிண்ட்டு, அடிக்கடி குறுக்கு வழி பிரச்சனை, இடுப்பு வழி பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க. 47வது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து இடம் பூமியால் லாபம் உண்டுங்க, அதாவது உங்கள் பேரில் இடம் பூமி இருந்துச்சுனாலும் அது நாளடைவில் அதோடைய ரேட்டு மதிப்பு கூடி அது மூலமாக பல லாபங்கள் அடைவீங்க. 48வது பாயிண்ட்டு, உங்களுக்கு டீச்சிங்கு, கவுன்சிலிங்கு, அட்வைஸிங் போன்ற உபதேசம் சார்ந்த வேலைகள் வந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். 49வது பாயிண்ட்டு, சொந்த வீடு யோகம் உண்டு உங்களுக்கு. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தில் அருபாலிக்க நிற்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, கவலை, சோகம், துன்பம் இருந்துச்சுன்னா சிவபெருமான் கரடி சமர்ப்பத்தில் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட இருந்து தீர்த்து தருவார் என்பதில் எவ்விதமான மாற்றுக்கருத்து கிடையாது. இத்துடன் சங்கீதா என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றது. உங்கள் பேருக்கும் பலன் தெரிஞ்சுக்கிட விரும்பக்கூடிய நண்பர்கள் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஜாதக கன்சல்டேஷன்ஸுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் வாங்க, பேர்களுக்கு பதிவிடுறவங்க யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் வாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பேர்கள் காமனான பேராக இருந்துச்சுன்னா உடனே பலன் போட்டுருவாங்க. ரெட்டை பேர்களும் ரேரான பேராக இருந்துச்சுன்னா சேண்ட்ரோன்லாம் பலன் போட முடியும். ஸோ அன்பர்கள் அனைவரும் பொறுமை காக்கவும். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.